ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அம்மா சஞ்சரி பெட்டி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்ன சமையலோ? ஆமாம், இன்றைக்கி வந்து கார்லிக் டோஸ்டட் பிரெட் தான் செய்கிறேன். அது வந்து பன்னு இல்லை பிரெட் எது இருந்தாலும் பரவாயில்ல, அதுலேயே நம்ம வந்து வெறுமே டோஸ்ட் பண்ணாமல் அதில் கார்லிக் சேர்த்துட்டு டோஸ்ட் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டக்குன்னு ஒரு ஈவினிங்கில் வந்து பிள்ளைங்களுக்கோ இல்லை நமக்கோ சுட சுட ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒன்றும் இல்லை அப்படின்னா எப்படி ப்ரெட்டோ இல்லை பன்னோ இருக்கும். ஸோ நம்ம அதையே வந்து எப்படி கொஞ்சம் வேறு மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து கார்லிக் ப்ரெட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். என்கிட்ட வந்து இந்த ஃப்ரெஞ்ச் லோஃப் வந்து வீட்டில் வாங்கினது இருக்குது. ஸோ ஒன்று இருக்குது, இதை வச்சு நான் வந்து எப்படின்னா கார்லிக் ப்ரெட்டுக்கு வந்து அந்த ஸ்ப்ரெட்டு நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா, அது எப்படின்னா பட்டர், தேவையான பொருள் வந்து பட்டர், சால்டட் பட்டர் இருந்தால் பெட்டர், இது வந்து அன்சால்டட். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சோண்டு வந்து சால்ட் சேர்த்துக்கிறேன். இது வந்து பட்டர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது வந்து பீசா சீசனிங், அது வந்து கடையில் கிடைக்கும், அந்த ஹர்ப்ஸ் வந்து கடையில் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் எடுத்துகிட்டு முக்கியமானது வந்து கார்லிக். கார்லிக் வந்து அந்த மாதிரி போட்டு நல்லா அந்த துருவது இருக்கும் இல்லையா, கேரட் துருவது இல்லைனா அதை விட சின்னதாக துருவது இருக்கும். ஸோ அதில் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அது வந்து கொஞ்சம் பல்ல பல்லாக தெரியணும், அரைச்சா அது நல்லா இருக்காது, துருவினா தான் அது நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து அந்த ரோஸ்மெரி, அது வந்து சும்மா வாசனைக்காக கொஞ்சோண்டு போடுறேன் நான். ஸோ இந்த பட்டரில் வந்து கொஞ்சோண்டு நான் வந்து சால்ட் சேர்க்கணும். இது வந்து அன்சால்டட் பட்டர், கொஞ்சம் வந்து சேர்க்குறேன். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சதுனால உங்களுக்கு வந்து இப்படி இருக்குது, கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்தவொடனே சரி. இதை வந்து போட்டுட்டு இதில் ரோஸ் மெரியே போடுறேன். அதுக்கப்புறம் இந்த சீசனிங், பீஸா சீசனிங் இல்லையா, இது வந்து நம் அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்டது தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா சேர்க்காதீங்க. ஆனால் நமக்கு கார்லிக் ப்ரெட் தேவை, இந்த கார்லிக்கும் பட்டர் இருந்தால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. இது வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்காக, நம்மளோட அந்த ஃப்ளேவருக்காக நான் செய்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அதை போடுறேன். ஸோ இந்த கா இதையும் வந்து இதில் போட்டுருவோம். கம்பல்சரி கிடையாது, அது ரெண்டுமே ஆப்ஷன் தான், இது தான் வந்து மஸ்ட்டு. இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ வந்து ஸ்ப்ரெட் நம்ம ரெடி பண்ணிட்டோம், எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பன்னை வந்து வெட்டிக்கணும், தேவையான சைஸில் வந்து வெட்டிக்கணும். இது மாதிரி நம்ம வந்து ப்ரெட்டை வந்து ப்ரெட்டோ இல்லை பன்னோ அதுக்கு அந்த மாதிரி நல்லா கட் பண்ணி நமக்கு வேணுங்கிற சைஸில் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அது மேலே போட்டு நம்ம ப்ரீஹீட் அவன் வந்து கொஞ்ச நேரம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதை போட வேண்டியதான். அவ்வளோதான், நம்ம இப்போ வந்து நம்மளோட அந்த ஃப்ரெஞ்ச் லோஃப் வந்து நமக்கு வேணுங்கிற சைஸில் நான் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த ஸ்ப்ரெட் ரெடி பண்ணாலே அதில் வந்து நான் லைட்டாக நான் வந்து மெல்ட் பண்ணால் கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சு. இது பரவாயில்ல, இது இப்படியும் நம்ம வந்து மேலே அப்படியே நல்லா அதை தடவி விட்டுட்டு ரெடி ஆகினோடனே கொண்டு போய் நம்ம அவன் அவன் ரெடி ஆனோடனே அதை உள்ள வச்சிட வேண்டியதான். இப்போ நம்ம அவன் வந்து சூடாகுது, இதை வந்து நம்ம வந்து உருவாக்க வேண்டியதான். இப்போ ரெடி ஆனோடனே நம்ம சுட சுட கார்லிக் ப்ரெட் சாப்பிடுவோம். பாருங்க, இதுக்குள்ளே வச்சுருக்கேன், இது கொஞ்ச நேரம் ஆகும், அதுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து எடுத்துகிட்டு சுட சுட சாப்பிட முடியும். இப்போ வந்து நம்ம அவன் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து தோசைக்கல்லையும் பண்ணலாம். தோசைக்கல்ல அதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்ச அந்த பன்னோ இல்லை ப்ரெட்டோ வச்சுட்டு அது மேலே நம்ம அந்த ஸ்ப்ரெட்டை ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதையும் அது மேலே போட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ரோஸ்ட் பண்ணினா நல்லா வந்துடும், நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். அது வந்து அதுவும் ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரம் கல் நல்லா சூடாகிருந்ததுக்கப்புறம் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். முடிஞ்சிச்சு, எடுத்துடலாம். இது எத்தனை நிமிஷம் வச்சோன்னா ஒரு 6 நிமிஷம் வச்சுருக்கோம், ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணுறோம். இருடி உள்ளே வாங்க, இவ்வளோ சூடாக சூப்பராக இருக்கு, ஆவி அடிக்குது, சுட சுட இருக்குது மண்குள்ள. சூடான கார்லிக் ப்ரெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அவனில் வச்சு எடுத்துட்டோம். இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு பாருங்க, அப்படியே ரஸ்க்கு நம்ம கடையில் சுட சுட வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கிறிஸ்பி ஆயிரும்.
தவாவில் போட்டது நம்ம அதில் வந்து கொஞ்சம் நேரம் வேக விடுற மாதிரி இருக்கும். இது போட்டோடனே அப்படியே கிறிஸ்பி ஆயிடும். எடுத்து சாப்பிடு பாப்பா, எப்படி இருக்குன்னு. சுட சுட சூடாக இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உடைக்கணும். சத்தம் பாருங்க உடைக்கிறது. சாப்பிட்ற சத்தம் கேட்குதா? எப்படி இருக்கு பாப்பா? கார்லிக் டேஸ்ட் நல்லா வந்தது. மொறு மொறு மொறுன்னு இருக்கும். நைட்டு படம் பார்த்துட்டே இதை சாப்பிடலாம். நான் ஒன்று சாப்பிட்டு பார்க்குறேன். அப்படி மொறு மொறு இருக்கும். வந்துட்டு நம்ம வந்து டவாலை செஞ்சது, தோசைக்கல்லில் செஞ்சது. இதுவும் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சொல்லணும். மொறு மொறு சத்தம் கேட்குதா? மொறும் இதுவும் மொறு மொறுன்னு இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம போயிட்டு கடையில் போய் கார்லிக் பிரெட் வாங்கணும், இதுக்காக நம்ம போயிட்டு கார்லிக் ஸ்ப்ரெட்டு வந்து போய் கடையில் போய் வாங்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். எங்கள் வீட்டில் இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி உங்கள் பசங்களை கொடுத்து பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.